முடிவுக்கு வரும் ரணிலின் ஆட்சி, வெளியான பரபரப்பு தகவல். புதிய அமைச்சரவையில் இவர்களுக்கே முன்னுரிமை, பிரதமர் அதிரடி அறிவிப்பு. மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வரிசை. ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நீண்ட நாட்களின் பின்னர் இலங்கை திரும்பியுள்ள கோட்டாபயவுக்கு ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இந்த அரசாங்கத்தை அதிகபட்சமாக 6 மாதங்கள் வரை மாத்திரமே நீடிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ டானியக்காரர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவது பொருத்தமானதல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை நிம்மதியாக ஓய்வெடுக்க அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் புதிய அமைச்சரவை உருவாக்கப்படும் போது அதை பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு பெண்ணொருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்களை சமீபத்தில் இடம்பெற்ற ஆளுங்கட்சி கூட்டத்தின் போதே பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருந்தார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தேவைகள் குறித்து நடைமுறை புரிதல் இல்லாத ஆண்களுக்கு இந்த அமைச்சை ஒதுக்குவது அர்த்தமற்ற செயல் என சுட்டிக்காட்டிய பிரதமர் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பேண வேண்டியதன் முக்கியத்துவம் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தீர்மானம் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய தனியார் தாங்கிய ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மையில் பணம் செலுத்தி எரிபொருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் QR முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் நாளாந்தம் வழங்கப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் தொகையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் வங்கிக் கணக்கு பணம் வைப்பு செய்வதில் தாமதம் ஏற்படுவதன் காரணமாக சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் தாமதம் நிலவுவதாக இதனால் மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கும் வரை ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் புதிதாக இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பாக இடம்பெற்ற சபை இந்த நாட்களில் இயங்கி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023 புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னர் இடமாற்ற சபையின் தீர்மானங்கள் வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆகவே அதுவரை புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது மீண்டும் சட்ட சிக்கல்களை எதிர்நோக்கவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல காரணங்களின் நிமித்தம் கோட்டாபய சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட போராட்டங்களின் காரணமாக இங்கிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி 7 வாரங்களின் பின்னர் நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்தார். இப்போது அவருக்கு அரசியல் அமைப்பு விதிவிலக்கு நீக்கப்பட்டதால் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று வழக்கறிஞர் ஒருவரை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக அரசியல் அமைப்பு விலக்கு மூலம் பாதுகாக்கப்பட்டதால் அவருக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது அவர் மீது மீண்டும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் அரசியல் ஆர்வலர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் போனது குறித்து சாட்சியம் அளிப்பதிலிருந்து அவருக்கு விடுபட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் நீண்ட உள்நாட்டு போர் முடிவடைந்தவுடன் கோட்டாபய தனது மூத்த சகோதரி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சகத்தில் சக்தி வாய்ந்த அதிகாரியாக இருந்தபோது காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்து வழக்கம் தொடரப்பட்டுள்ளது. முடிவுக்கு வரும் ரணிலின் ஆட்சி, வெளியான பரபரப்பு தகவல். புதிய அமைச்சரவையில் இவர்களுக்கே முன்னுரிமை, பிரதமர் அதிரடி அறிவிப்பு. மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வரிசை. ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நீண்ட நாட்களின் பின்னர் இலங்கை திரும்பியுள்ள கோட்டாபயவுக்கு ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல்.